ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சுமதிஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் சிங்கப்பூரில் கிடைக்கிற ஒரு வித்தியாசமான கீரைங்க இது, பாக் சாய் அப்படின்னு. பாக் சாய் வந்து எப்படி ஒரு பாக் சாய் ஸ்டிஃப் ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு 5 நிமிஷத்தில் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை பாக் சாயை பற்றி சொல்லணும்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது வீடியோ நடுப்புற நான் ஸ்லைட் ஷோவாக கொடுத்துருக்கேன், அதை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட், அப்புறமா அல்சைமர்ஸ் டிசீஸ், கேன்சர், பிளட் ப்ரெஷர், அப்புறமா வந்து வைட்டமின் இ, முக்கியமாக பெண்களுக்கு வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, நல்ல பொலிவூட்டும். அதுமாரி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம கீரை மாதிரி ரொம்ப வேகணும்லாம் கிடையாது. நொடியில் 5 நிமிஷத்தில் ஒரு சில சாஸ் மட்டும் போட்டு நம்ம செஞ்சோன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா சைட் டிஷ்ஷாகவோ இல்லாட்டி ஒரு மெயின் டிஷ்ஷுக்கே வெறும் ஒரு பிளெயின் ரைஸோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். சத்தான கீரை, அதுவும் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த கீரையை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பாக் சாய். இது எல்லா ஊர்லேயும் இப்போ கிடைக்குதுங்க. இது வந்து ரொம்ப வந்து சத்துள்ளது. இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீ அப்புறமா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கீரை வகை. ஏதோ நீங்கள் வந்து நம்ம கீரை வந்து எல்லாமே வந்து நல்லது தான் உடம்புக்கு ஏதோ வகையில். இது இங்கே எனக்கு நிறையா கிடைக்கிறதுனால இங்கேயும் சரி கனடாலேயும் சரி இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த பாக் சாய் வந்து ஈஸியாக கிடைக்கிது. உங்களுக்கு சைனீஸ் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துலலாம் நிச்சயமாக இது கிடைக்கும். அவங்க இது ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. அதுவும் இது பார்த்திங்கன்னா பேபி பாக் சாய்ண்டு. பேபி பாக் சாய்ங்கிறது வந்து இங்கே உங்களுக்கு தண்டு வந்து சின்னதாக இருக்குங்க, அவ்வளோதான். இன்னொன்று பாக் சாய் இருக்கும், அது வந்து தண்டு வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருந்து வந்து அதுக்கப்புறம் இலை வரும். இப்போ இங்கே நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பேபி பாக் சாய். பார்க்கறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு தண்டாக இங்கே பாருங்கள், இங்கே ஆஞ்சி வச்சுருக்கேன். இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துடணும். நீங்கள் எடுத்துட்டு கடைசியாக உள்ளது மட்டும் இங்கே எங்கே வச்சுருக்கேன்னு பார்க்குறேன். இது பாருங்கள், இந்த கடைசியாக உள்ளது மட்டும் இங்கே பாருங்கள். அப்படியே கீழே வந்து இந்த தண்டு மாதிரி இதில் இருக்குது பாருங்கள். அந்த தண்டு மட்டும் லேசாக கடைசியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். இந்த மாதிரி நான் ஒரு 6-7 இங்கே வந்து ஆஞ்சி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் தேவையானது பார்த்திங்கன்னா இங்கே வந்து குக்கிங் ஒயின் வச்சுருக்கேன், சோயா சாஸ், இது வந்து ஸ்ரீரஜா சாஸ், இல்லாட்டி ஏதாவது சில்லி சாஸ் எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர், அப்புறம் பூண்டு வந்து இங்கே ஒரு 5-6 பூண்டு பல்லு வந்து நல்லா பொடிசாக நக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கலவை மாதிரி நம்ம இப்போ பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் செய்ய வேண்டியது. அதுமாரி நம்ம ஊருக்கு ஏற மாதிரி ரொம்ப எல்லாம் அவிச்சு ரொம்ப அப்படியே வெந்து போய் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் செமி கூப்பிட்டா அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலான்னு. முதல்ல நம்ம ஒரு கலவை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கப்பில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஒயின் போட்டுக்கிறேன். சோயா சாஸ் நான் இங்கே வந்து டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கேன், அதனால 1 டீஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு சில்லி சாஸ், இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து இது தேவை போடாமலே விட்டுடலாம். ஆக்சுவலாக இந்த சைனீஸில் வந்து இந்த காரம் சேர்த்துக்க மாட்டாங்க. அந்த பூண்டோட வாசனையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே நம்மளுக்கு வந்து எப்படியும் காரம் இல்லாமல் சமையல் நம்ம செய்ய மாட்டோம், அதனால் நான் போட்டுக்கிறேங்க. இதோட ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் தண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இது வந்து இந்த கீரையை வந்து நம்ம ஊர் சமையல் மாதிரி செஞ்சால் நல்லா இருக்காதுங்க. அந்தந்த நாட்டு கீரை அந்தந்த பழக்கம் உள்ளது, அவங்க ஸ்டைலே கொஞ்சம் வேரியேஷனோட பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இதை பொறுத்து மட்டும் நான் எப்போவும் இதே மாதிரி தான் பண்ணுவேன், வேறு எதுவும் நான் ட்ரை பண்ணதில்லை. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஈஸியாக டக்குன்னு வந்து உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கீரை ரெசிபி. இப்போ இந்த மிக்சர் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த கீரையை முதல்ல நான் நல்லா அலசிட்டு எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா அந்த தண்டு இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி தண்டு இடுக்கலாம் வந்து மண்ணெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து பேனில் வந்து லேசாக தண்ணி ஊற்றிருக்கேன், அதாவது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதோட இப்போ கொஞ்சமாக உப்பு தெரியல, நம்ம போட்டிருக்க சாஸ்லேயே வந்து உப்பெல்லாம் இருக்கும், அதனால் இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு தான் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து கட் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, அப்படியே வந்து அந்த இதில் இதெல்லாம் அந்த வந்து கீரை எடுத்துட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணுறேன்.
இதை மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வேக வச்சுட்டு மறுபடியும் மூடியை திறந்துட்டு நம்ம பேட்டி போட்டுட்டு மறுபடியும் ஒரு மேலும் மொத்தமே ஒரு 5 நிமிஷம் தான் வேக விடணும். இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபுல்லாக வேகணும் இல்லை பார்த்தீங்கன்னா இது வந்து தண்டெல்லாம் கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு தான் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிளேட்டில். இப்போ இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இதில் வந்து நல்லா அந்த பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கருகு விடக்கூடாது. இப்போ பூண்டு பாருங்கள் பொன்முருளாக இருந்த போதும் ரொம்ப ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேஸ்டே மாற்றிடும். இப்போ இதை வந்து நம்ம இங்கே கரைச்சி வச்சுருக்க மிக்சியில் போட்டுக்கலாம். கிண்ணத்தை லேசாக கல்லூண மாதிரி ஊற்றிக்கிறேன். இதோட இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றுல மிக்ஸ் பண்ணிங்க லட்டி கட்டி பிடிச்ச மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி தேங்காய் அரைச்சி போடணும், அது பண்ணணும், இதை பண்ணணுங்கிற வேலை இல்லை, ரொம்ப ஈஸியானது. இப்போ இது அவ்வளோதாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வச்சுருக்கு இது மேலே அப்படியே ஒரு சாஸ் மாதிரி ஊற்ற வேண்டியதுதான். இது சுலபமாக இருக்குது. இது வந்தாங்க வந்து பாக் சாய் ஸ்டர் ஃப்ரை. இது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சாம்பார் இந்த மாதிரிலாம் தொட்டு சாப்பிடலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுதான் ஹெல்த்தின்னு நினச்சிங்கன்னா. ஆனால் இதுக்கு வந்து பிளெயின் ரைஸ் இல்லை டீ புலாவ் குஸ்கா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீரையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷத்தில் பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக நல்லா வந்திருக்குன்னு. இது வந்து நான் சொன்ன மாதிரி சாம்பார் ரசத்துக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் அப்புறமா இல்லை நீங்கள் சப்பாத்தி செஞ்சால் அந்த மாதிரி சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வித்தியாசமான கீரைகள்லாம் நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஊரில் எங்கே கிடைக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எந்தெந்த ஊரில் கிடைக்குது அப்படிங்கிறது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சுமதிஸ் கிச்சன்லேருந்து எங்கள் வீட்டு கைமணம் உங்கள் வீட்டில் மணக்கட்டும். நன்றி, வணக்கம்.